பிக்சர்ஸ் இயக்குனர் நெல்சன் தயாரிப்பில் கவி நடிப்பில் பிளட்டி பெக்கர். தீபாவளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்ணன் சீமானுக்கும் தம்பி விஜய்க்கும் என்ன சண்டை, என்ன பிரச்சனை? விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியாது, விஜய் அவர்களுக்கே அரசியல் தெரியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பி தம்பின்னு தூக்கி சுமந்து கொண்டிருந்தவர் ஏன் ஒரேடியா போட்டு டபால்னு கீழே போட்டு உடைச்சிட்டேன்? ரொம்ப கொடிய சக்தியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். விஜய் எச்சரிக்கை. விஜய் அவர் மாறிடுவாரு. விஜய்க்கான எச்சரிக்கை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவர் ஆள போறான் தமிழன், இந்த தன்னை தமிழர் என்று முன்னிலைப்படுத்துற ஒரு அரசியல இவர் செஞ்சு விட்டார். இதை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, பிறமொழியாளர்களுக்கு வந்து இவர் மேல ஒரு அயன்மை ஏற்பட்டுருமோங்கிறத பயந்துகிட்டு ஈவரா. அது போக இன்னொரு அரசியல் அதுல இருக்கு. விஜய் அவர்களுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதிலிருந்து அதிகப்படியான விளம்பரத்தை தேடி கொடுத்ததே சீமான் தான். கமல் விஷயத்துல சீமான் எப்படி அவசரப்பட்டாரோ அதே மாதிரிதான் விஜய் விஷயத்திலையும் சீமான் அவசரப்பட்டு விட்டார். சீமானுடைய இப்படிப்பட்ட பேச்சுக்கு பின்னால் யார் இருக்கா, யார் சீமான விஜய்க்கு எதிராக தூண்டி விடுறா இப்படிங்கிற கேள்வி எல்லாம் இயல்பாவே இந்த விவாதங்கள் வரதான் செய்யும். காமராஜருடைய அரசியல் நிலைப்பாடு தமிழ் இனத்திற்கு எதிரானதுன்னா ஆமா, எதிரானது. விஜய் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஈவேராவை தூக்கி பிடிக்கிறார், கோவம் வருப்படுறீங்க. திருமாவளம் அவருக்கு சலச்சோரா? உச்சபட்சமா அதாவது தம்பி தம்பின்னு சொன்னவரை எதிரின்னு சொல்லிட்டு லாரி அடிச்சு செத்து போயிருவ அப்படின்னு விஜயலாம் எதிர்மறையா பேசிட்டு இது கொள்கையில கூமுட்டை அப்படின்னு விஜய பயங்கரமா சீமான் முறையா சரியா? விஜய் சந்தர்ப்பவாதிங்கிறது வரைக்கும் கரெக்டு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. சந்தர்ப்பவாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அனுமதிக்க முடியாது. கொள்கை கோட்பாடோடு வாங்க, ஆதரிக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். அண்ணன் சீமானுக்கும் தம்பி விஜய்க்கும் என்ன சண்டை, என்ன பிரச்சனை? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது நம்ம அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஆனா நமக்கு பார்வையில என்ன தெரிகிறதுன்னா, சீமான் அவர்கள் விஜய் அவர்களை அளவுக்கு அதிகமா தூக்கி சுமந்து கொண்டிருந்தார். அவர் அரசியலுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே பல அரசியல் தளத்துல இருந்து வந்த கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிகருக்கு என்ன தெரியும், அவரும் நடிகர், அவர் ஒரு உயர்ந்த நடிகரா இருக்கலாம், உச்சபட்ச நடிகரா இருக்கலாம், ஆனா அவருக்கு என்ன அரசியல் தெரியுங்கிற ஒரு விமர்சனம் வரும்பொழுது, என் தம்பிக்கு தெரியாதா, என் தம்பி வந்து சரியா பண்ணுவாப்ல அது இதுன்னு சொல்லி அளவுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட்டை வந்து சீமான் அவர்கள் வலிந்து கொடுத்து கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பி தம்பின்னு தூக்கி சுமந்து கொண்டிருந்தவர் ஏன் ஒரேடியா போட்டு டபால்னு கீழே போட்டு உடைச்சிட்டேன்? ஆமா, அது நான் அவர் தூக்கி சுமக்கும் போதும் நம்ம சொன்னது, நான் என்ன போன்றவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, அது தேவையில்லை, அவர் வரட்டும், அவர் கொள்கை பேசட்டும், கருத்தியல் பேசட்டும், அதற்கப்புறம் அவர் தமிழ் தேசியத்தின் பக்கம் இருந்தார்னா அப்புறம் அவரை நம்ம அரவணைத்துக் கொள்ளலாம். தமிழ் தேசியத்துக்கு விரோத கருத்தியலை விஜய் அவர்கள் சீமானை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தமும் உருவாகிவிட்டது. ஏன்னா சீமானும் விஜயும் கூட்டணி தான் விற்க போறாங்க, ரெண்டு பேரும் ஒன்னாதான் வரப்போறாங்க மாதிரியான ஒரு பார்வையும் ஒரு எதிர்பார்ப்புமே வந்து விஜய் அவர்கள் மாநாடு நடத்துகிறார், ஒரு மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் அவர் வந்து போற போக்குல சீமான் அவர்களை மறைமுகமாக சில விஷயங்களை சொல்லி விமர்சிக்கிறார். இதெல்லாம் சீமான மறைமுகமா விஜய் அட்டாக் பண்ணி பேசிருக்காருன்னு சொல்ல முடியுமா? சத்தமா பேசுறது, கத்தி பேசுறதுலாம் எனக்கு வராது, அது ஒரு பாயிண்ட். அது ஒண்ணு, அப்படி பேசுறது பயன் இல்லைன்னு. அப்புறம் சிலர் வந்து மாற்று மாற்றுன்னு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது விஜய் அப்படி பேசுறது சீமானதானா? சீமானத்தான் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு திமுக வந்து தங்களை மாற்று அரசுன்னு சொல்லிக்கல, அதிமுகவும் தங்களை மாற்று அரசியல்னு சொல்லிக்கல. இன்னைக்கு தமிழக அரசியல் சூழல்ல மாற்று அரசியல் நாங்கன்னு சொல்லி அந்த எக்ஸாக்டா மாற்று அரசியல்ங்கிற அந்த வார்த்தையை இது பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தான். அதனால இது அதுக்கப்புறம் பாஜகவே விமர்சிக்கிறார், அந்த பெயிண்ட் அப்பா அது பெயிண்ட் அடிக்க பாக்குறீங்க, அதெல்லாம் வந்து பாஜக வந்து அவருக்கு ஒரு கிறிஸ்துவ மதசாயத்தை அடிக்க பார்த்தார்கள், அதற்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அது போக இந்த சீமான் சார்ந்து எனக்கு வந்து கோர்வை இது பண்ண தெரியாத, கத்தி பேச தெரியாது, அப்புறம் வந்து கொள்கை இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சீமான வந்து ஒரு மாதிரி மறைமுகமாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா செயல்பட்டு இருக்கு சீமான் அவர்களுடைய இந்த அதீத கோபத்திற்கு, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா
மூச்சுக்கு 300 தடவை வந்து தம்பி தம்பி அவர் வந்து தமிழ் தேசிய பாதைக்குள்ள தான் வருவாருங்கிற அந்த ஒரு அங்கீகாரத்தை அளவுக்கு அதிகமாக நாம் தமிழர் கொடுத்தது. நம்பிட்டாரோ விஜய் நம்பிட்டாருங்கிறதை கடந்து விஜய் அவர்களுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுலேருந்து அதிகப்படியான விளம்பரத்தை தேடி கொடுத்ததே சீமான் தான். ஓகே, அரசியல் தளத்தில் அதிகப்படியான விளம்பரத்தை வந்து சீமான் அவர்கள் தான் தேடி கொடுத்தார். இந்த குறைபாடு சீமான் அவர்கள்ட்ட ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு சொல்கிறேன், கமலஹாசன் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றார். அப்போல்லாம் நானும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன். அப்போ அழைப்பு வருது. இப்போ இல்லையா? இப்போ இல்லை, அது முன்னாடி, அது 2016 காலகட்டம், 15 இல்லை 16 அந்த டைமில் இவர் கமலஹாசன் கட்சி தொடங்குறாரு. கட்சி தொடங்குற காலகட்டத்தில் அதற்கு முன்பு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ஆளுமைகள் எல்லாரையும் வந்து நான் வந்து அலுவலகத்தில் சந்திக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா சந்திச்சுக்கிட்டும் இருக்கிறாரு. அப்படி கமலஹாசன் ஆஃபீஸில் இருந்து சீமான் அவர்களுக்கு அழைப்பு வந்துச்சு. கமலஹாசனே தான் பேசுகிறாரு. நான் இப்போ இங்கே தான் இருக்கேன், அவர் அண்ணன் அப்படி பேசிகிட்டு இருக்கார், நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். அப்போ சொல்லும்பொழுது வந்துட்டு அவர், நான் இந்த மாதிரி வரேன், நான் உங்கள் அலுவலகத்துக்கு நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னாரு. இவர் அடுத்த செகண்டே, நீங்கள் ஏன் இங்கே வரீங்க, நானே உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னாரு. அப்போவே நான் அவரே தானே வரேன்னு சொன்னார், நீங்கள் ஏன்னா இங்கேயே சந்திச்சலாம்ல என்ன, இல்லை இல்லை அது மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மெனக்கெட்டு போயிட்டு அவரை வீட்டில் போய் சந்திக்கிறார். இந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம், இது தேவையில்லை. அப்போ இது அவசரமாக போய் அவர் வீட்டில் போய் சந்திக்கிறது, அது எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அரசியல் தலைவர்களும் அவர் போய் சந்திச்சார். ஆனால் அவர் சந்திக்கிறேன்னு சொன்னது இவர் உள்ள மறித்து நான் போய் சந்திக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு அவசர முடிவு வந்து அவரிடம் இருந்திருக்கிறது. நானும் உடனிருந்த காலகட்டத்திலும் அதை பார்த்துருக்கேன். கமல் விஷயத்தில் சீமான் எப்படி அவசரப்பட்டாரோ அதே மாதிரி தான் விஜய் விஷயத்திலையும் சீமான் அவசரப்பட்டு விட்டார். அவசரப்பட்டு விட்டாரு ஆதரவு கொடுக்கும் பொழுதும், அதே போல் எதிர்க்கும் பொழுதுமே அதிகப்படியான காட்டத்தோடு எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல திராவிடத்தின் அடிப்படையில் விஜய் அவர்கள் எனக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்லி அவர் பேசுறது, எனக்கும் அதில் உடன்பாடு கிடையாது, அதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அது ஒரு அபத்த போக்கு, அபத்த அரசியல் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவோ அந்த மீட்டில் தான் விமர்சனம் வைக்கணும். திராவிடத்தை வந்து ஏற்பதும் ஈவேராவுடைய பிம்பத்தை வந்து திரும்பவும் தூக்கி பிடிப்பதும் எனக்கும் உடன்பாடு இல்லை, சீமான் அவர்களுக்கும் உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோமே. ஆனால் அதையெல்லாம் செய்யக்கூடிய திருமாவளவன் அவரோட நீங்கள் வைக்கக்கூடிய மீட்டர் அண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் திமுகவோட கூட்டணியே வச்சுருந்தாலும் அவருடைய முடிவுகள் சரியாக இருக்கும், அவர் வாத்தியார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நீங்கள் விஜய் அவர்களை சகட்டுமேனிக்கு இந்த காரணங்களுக்காக விமர்சிப்பது அப்படிங்கிறது வந்து மக்கள் பார்வையில் பொருந்தலை. பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாருக்குமே என்ன புரியலைன்னா, அது நாம் தமிழராக இருக்கட்டும், தமிழக கட்சி கழகமாக இருக்கட்டும், இல்லை மற்ற சக கட்சிகளாக இருக்கட்டும், தம்பி தம்பின்னு சொன்னவர், அதாவது 27ஆம் தேதி விஜய் மாநாடு நடத்த போகிறாருன்னா 21ஆம் தேதி சீமான் பேசும்போது கூட, தம்பி விஜய் எனக்கு எதிரான கருத்துக்களை அல்லது எனக்கு எதிராக அரசியல் பண்ணால் கூட அதையும் ஏற்றுக்கொள்ள அதையும் ஆதரிக்க தயார் அப்படின்னு பேசினவர், இன்னைக்கு இந்த கொள்கையை பிடிச்சிக்கிட்டு எதிரி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இன்னொரு அரசியல் கட்சியோட தலைவரை எதிரி அப்படின்னு இதுவரைக்கும் அப்படி ஒரு வார்த்தை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தமிழ்நாட்டு மண்டல பேசிப்பா யாருமே பார்த்தது இல்லை. ஆனா இங்க நேரடியா சீமான் பேசுறாரு, விஜய் என்னுடைய எதிரின்னு பேசுறாருல, இந்த சூழல தான் யாரனாலுமே புரிஞ்சுக்க முடியல. இல்ல, இதுதான் தவிர்த்திருக்கலாம்னு நான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சு பேசியிருப்பாங்களோ மாநாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ? சந்திப்பு ஒண்ணு நடந்ததாகத்தான் எனக்கும் தெரியும், முன்னாடி சந்திச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. திரைப்படம் களஞ்சியம் கூட இதே கருத்தை தான் வலியுறுத்தினாங்க, ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. ஆமா, அவங்க சந்திச்சு பேசியிருப்பாங்க, அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து சீமான் எச்சரிச்சாரு, அதை மீறியும் விஜய் இப்படி எல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு களஞ்சியம் இருக்கலாம். அது அவங்களுக்குள்ள நடந்தது நமக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா விஜய் அவர்கள் அவருடைய எண்ண ஓட்டத்தை சீமானோட பகிர்ந்திருக்கலாம். சீமான் அவர்களும் கூட வேற ஒரு ஊடகத்துல பேசும்பொழுது அதை கொஞ்சம் ஒரு துணுக்கு சொல்றாரு, காங்கிரஸோட எல்லாம் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகலாம் அவர் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்றாரு. இங்க என்ன கேள்வி அப்படின்னா, விஜய் அவர்கள் கருத்தியல்ல முரண்பட்டிருக்கிறார், தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார், அது ஒரு எதிர்கருத்து தான், அதில் மாற்று கருத்து இல்லை, அது அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் அதை எதிர்க்கணும், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த எதிர்க்கக்கூடிய முறைமையில் சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் அவசரப்படுகிறார் அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். ஏன்னா ஆதரிக்கும் போதும் அவசரப்பட்டீர்கள், எதிர்க்கும் போதுமே வந்து கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய வட்டம் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து அரசியல் அனுபவமற்ற விஜயின் மீது ஒரு அன்பு கொண்டு ஒரு ஃபேன் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவரை வந்து பெரிய அளவு ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குமே அவரோட மாநாடுல நீங்க வந்து அந்த ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து அவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டுறாங்க, பல ஊடகங்கள் எடுத்து காமிச்சாங்க. அந்த மாநாட்டுடைய மது அருந்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அங்க உட்காந்துட்டு மது குடிச்சிட்டு இருக்கு. அது ஒரு முறைமையான ஒரு, அதாவது ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அல்ல அது.
அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த தெரியாத கூட்டத்தை இப்போ நீங்கள் எடுத்தோங்க ஒத்தோன்னு நம்ம கையாண்டோம் அப்படின்னா அவர்கள் உங்கள் மீது வெறுப்பை உருவாக்கி கொள்வார்கள். வெறுக்கப்பட்ட ஒருத்தரை வந்து திரும்ப ஏற்கிறதுலாம் ரொம்ப நாள் ஆகும். சீமான சொல்கிறீங்க, சீமான் அவர்கள் அந்த வெறுப்பை விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியாது. விஜய் அவர்களுக்கே அரசியல் தெரியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியாது. அவங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல தமிழ் தேசியவாதிகளும் நம்மலாம் இருக்கிறோம். விஜய் அவர்கள் ஒரு தவறான வழிகாட்டலை காட்டுறாருங்கிறத நீங்கள் சுட்டி காட்டலாம். விஜய் அவர்களுடைய அந்த கொள்கை சார்ந்த விஷயத்தில் எனக்கு முரண் இருக்கிறது, அது சரியான பாதை அல்ல, அது தவறான பாதை, தம்பி அவர்கள் அது உணர்ந்து திருந்தணும். இது வரைக்கும் சரி, ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை அப்படிங்கிற சரி அப்படின்னு அதான் நான் சொல்றேன், ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லைங்கிற வரைக்கும் நடுவில் நிற்காதேன்னு சொல்கிறது, நடுவில் நின்னா அடிபட்டுருங்கிற வரைக்கும் ஓகே, அடிபட்டு செத்து போயிடுவேன் அப்படிங்கும் பொழுது அது வேற மாதிரி பார்க்கப்படும். அது அடிபட்டுரும் அப்படிங்கிற வரைக்கும் அது வேற, அது வரைக்கும் அக்கறை, செத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ணும் பொழுது அது ஒரு வன்மமாக பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த வார்த்தை வன்மம் தான் விஜய் மீது. அந்த வார்த்தைகளை அவர் வந்து கொஞ்சம் திடீர் வன்மம், சீமானுடைய இப்படிப்பட்ட பேச்சுக்கு பின்னால் யார் இருக்கா, யார் சீமான விஜய்க்கு எதிராக தூண்டி விடுறா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இயல்பாகவே இல்லை. இந்த விவாதங்கள் வரதான் செய்யும், அது அதனால தான் சொல்றேன், அந்த கொஞ்சம் நிதானத்தோடு அதை கடந்து போயிடும் எதிர்க்கிறாங்க. மத்திய நீங்கள் வந்து மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் எதிர்ப்பாரு திமுகவும் எதிர்ப்பாரு, அது போக மத்தியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காங்கிரஸையும் எதிர்ப்பாரு பாஜகவும் எதிர்ப்பாரு, ஒரு ஒரு ரெண்டு எதிரிகள் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்குவோம் அவ்வளோதான். மித்தபடி இன்னைக்கு வந்து பொது எதிரியாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவும் இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை. என்ஐஏ சோதனை இதுன்னு சொல்லி சீமான் அவர்களையும் அவர்கள் சோதிக்கிறார்கள், நெருக்கடி கொடுக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்குனே வச்சுக்கோமே, ஏன்னா அவருடைய படங்கள் வரும்பொழுதும் கூட லோட்டெல்லாம் பேசுறது இதெல்லாம் பாஜகவும் பண்ணுது. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவும் அவர்களுக்கான நெருக்கடியை கொடுக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தோழர்கள் அவங்களுடைய தொண்டர்களையும் திமுக அரசு காலகட்டத்தில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள். அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது உங்களுடைய எதிரிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய ட்ராக்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, நீங்க கூட சேர்ந்து பயணப்படணுங்கிற அந்த இது வாய்ப்பு இல்லைங்கிறத முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா கண்டிப்பா ஈகோ கிளாஸ் எல்லாம் வரும்னு. இப்ப அதுக்கு இல்லைன்னு திட்டவட்டமா தெரிஞ்சிருச்சு. இங்க வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் திமுக எதிர்க்கிறார், விஜய் அவர்கள் பாஜக எதிர்க்கிறார், அந்த இடத்துல நான் உடன்படுறேன். மத்ததுல இப்ப அதிமுக அவர் எதிர்க்கல, ஆனா நான் எதிர்க்கிறேன். காரணத்தினால அதிமுகவை விஜய் எதிர்க்கல, அதுக்கு அதை விஜய் தான் காரணமா. கூட்டணிக்கான ஒரு செயல்திட்டம் இருக்கலாம், ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறார் என்று வச்சுக்கோமே, அது திமுகவுக்கு சாதகம். விஜய் அவர்கள் கூட்டணி போகாம தனிச்சு தான் நிற்பேன், என்னுடைய வாக்கு வங்கியை காட்ட தான் போறேன் அப்படின்னா இவர் வாக்கு வங்கியை காட்டுவார், ஆனா அது யாருக்கு சாதகமான ஒரு அரசியலாக இருக்கும்னா திமுகவுக்கு சாதகமான அரசியலாக இருக்கும். அப்ப விஜய் அவர்கள் ஒரு பெரும் கூட்டணி உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. அந்த ஒரு ஒன்னா இவர் உருவாக்கணும், இல்லைன்னா இவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் சேரணும். அப்ப அந்த ஒரு பேச்சுவார்த்தை அதுல வந்து இவர் அதிமுகவை விமர்சிக்காமல் இருப்பதை பார்க்கும்பொழுது மேபி அதிமுக விஜய் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை பிளான் பண்ணி அவர் மூவ் ஆகிறாராங்கிறது காலம் பதில் சொல்லட்டும். ஆனால் இந்த இடத்துல விஜய் அவர்களை அளவுக்கு அதிகமாக நாம் தாக்குவது என்னத்தை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை விஜய் அவர்கள் ஏன் அதிமுகவை விமர்சிக்கலன்னு சொல்லி விஜய்க்கு நெருக்கடியை கொடுப்பது எதிரை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப அது திமுகவுக்கு சாதகமாக போயிடும். சீமான் அவர்களுடைய இந்த நெருக்கடி திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கிவிடும். அதை சொல்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு இப்போ திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கிகள் எல்லாம் உடையுதுன்னு வைங்களேன். சீமானுக்கு கொஞ்சம் பேர் போடுறாங்க, விஜய்க்கு கொஞ்சம் பேர் போடுறாங்க, இவருக்கு எடப்பாடிக்கு கொஞ்சம் பேர் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மூணு பேர் அந்த அவங்களோட எதிர்வாக்குகளை பிரித்துக் கொள்வார்கள், திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களோட வாக்கு வங்கி வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இங்கே ஏதாவது ஒரு பெரும் கூட்டணி உருவானாத்தான் அதை திமுகவை வீழ்த்தும். அப்ப அப்படி ஒரு கூட்டணி உருவாவதற்கு இங்க இருக்கிற வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஏடிஎம்கே விஜய கட்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி காங்கிரஸ் இல்லைன்னா திருமாவளவன், இந்த நாலு பேர் ஒரு கோட்டில் வந்தா இங்க இருக்கும். இல்ல இப்ப இந்த விடுதலை சிறுத்தைக்கு பதிலாக பாமக வரலாம், இல்ல அது அது ஷிஃப்ட் ஆகலாம், அவ்வளவுதான் சேஞ்சஸ் இருக்கும். அப்ப இப்படி ஒரு கூட்டணி வந்தா தான் திமுகவுக்கு தோல்வி என்பது சாத்தியம். இப்ப இந்த கூட்டணி ஆகக்கூடாதுங்கிற தடுக்கிற இடத்துல நாம் தமிழர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதுல நாம் தமிழருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாம் தமிழருக்கு தமிழ் தேசிய வாக்குகள் தனித்த வாக்குகள் அவங்க தனியாக தான் நிக்க போறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இங்க கவனிங்க, சீமான் அவர்கள் என்ன பண்றாருனா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் விஜயோட கூட்டணி வச்சா என்ன, வைக்காட்டி நமக்கு என்ன தேவையில்லை, முதிர்ச்சி இருக்கக்கூடிய திருமாவளவன் அப்படி ஒரு தவறை தவறை செய்ய மாட்டார்னா, அப்ப திருமாவளவன் திமுகவோட கூட்டணி வச்சது சரியா, இந்த முறை கூட்டணி வச்சது சரின்னு எடுத்துக்க போறோமா, இல்ல ராஜபக்சேவோட உணவருந்து விட்டு வந்தது சரின்னு எடுத்துக்க போறோமா, இல்ல அதுக்கு முன்னாடி மக்கள் நலன் கூட்டணின்னு ஒன்று வச்சாரு அது சரி நம்ம எடுத்துக்க போறோமா, திருமாவளவன் அவர்கள் எந்த கூட்டணி சரியாக வைத்திருக்கிறார் இதுவரை, இந்த கூட்டணியில தவறாக போறாரு. சீமான் விஜயை எதிர்க்கும் பொழுது ஏன் திருமாவளவனை தாங்கி பிடிக்கும்?
பிடிக்கணும். தேங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஈவேராவை தூக்கி பிடிக்கிறார், கோவப்படுறீங்க. திருமாவளவன் அவருக்கு சலச்சவரா? கிட்டத்தட்ட விஜயை விட அளவுக்கு அதிகமாக ஈவேராவை தூக்கி சுமப்பதும் அந்த கொள்கைகளை தூக்கி சுமப்பதும் திருமாவளவன் அவர்கள் தானே. திராவிடத்தோட அதிகமா கூட்டணி வச்சதும் அவர் தானே. திராவிடம் தான் அடையாளம்னு சொல்லி பேசுறாரு, திராவிடம் தான் இனம்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நமக்கு தமிழ் தேசிய கருத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை நீங்க வந்து வாத்தியாரு தவறு செய்ய மாட்டாரெல்லாம் பேசிட்டு விஜய் அவர்கள் மீது இந்த அளவுக்கு கோவப்பட வேண்டிய அது பொருந்தல. கோவப்பட்டா ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. கோபம் அர்த்தமற்ற கோபமா? கோவப்பட்டா ரெண்டு பேருமே படுங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நின்னா நம்ம இந்த பக்கம் நின்னா அவங்களை திட்டுவோம். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறதுல நமக்கு என்ன நட்டம்? தீயவர்கள் ஒரு பக்கம் சேர்கிறார்கள் என்றால் நமக்கு என்ன நட்டம்? நாம் நல்லவர்கள் தனியா தான் நிக்க போறோம், தூய்மையானவர்கள் தனியா நின்று சண்டை போட்டுட்டு போறோம், முடிஞ்சு போச்சு. சேர்ந்து ஒரு பக்கம் நின்னா ஒரு பக்கமே அடிப்போம், பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நீங்கள் திருமாவளவன் அவரோட போய் சேரக்கூடாது சரி சொல்றீங்க, இது யாருக்கு சாதகம்? இது யாருக்கு சாதகமா போகும்? அப்ப இந்த ஒரு சந்தேகமும் அந்த ஒரு கேள்வியும் இயல்பாக உருவாகுது. அதே போல விஜய் அவர்களுடைய இதுல அதிமுக அவர் விமர்சிக்கிறாரு விமர்சிக்கல, நமக்கு என்ன? நம்ம விமர்சிக்கிறோம். அந்த இடத்துல தான் என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே முடியலை. ஒரு குடும்பம் திராவிடம் திராவிடம்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஏமாத்திக்கி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜெயலலிதாவையோ அதிமுகவையோ நீதிமன்றமே குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமும் சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் விஜய் வாயிலிருந்து அதிமுகவை ஒரு துளியில கூட தமிழ்நாட்டை அவங்க கொள்ளடிக்கிறார்கள். அப்போ விஜயும் மாறுபட்ட முரண்பட்ட கருத்தியலோடு தான் உள்ள வர ஒத்துக்கலாமா? விஜயோட நோக்கம் தமிழ் தேசியத்தை சாத்தியப்படுத்துறதா? அவருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு நாடாளுமன்றத்துல போய் உட்காந்துருங்கிறது அவரோட திட்டமாக இருக்கிறது. அப்ப அவருக்கு வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் யாரா இருக்குங்கிறத பார்த்து அவங்களோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க பாக்குறாரு. அது சூட்சமம். ஆனால் ரெண்டு பேர் தவறு பண்றாங்க. ஒருத்தருடைய திமுகவுடைய தவறை மட்டும் சுட்டி காட்டக்கூடிய விஜய் அதிமுகவுடைய தவறை ஏன் சுட்டி காட்டல? விஜய் சந்தர்ப்பவாதிங்கிறது வரைக்கும் கரெக்ட், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. இந்த சந்தர்ப்பத்தால் நாம ஏன் பாதிக்கப்படுறோம்? ஓகே, நம்ம என்ன பாதிக்கப்படுறோம்? விஜய் கூட்டணி வைக்கலன்னா அதிமுக வேற யாரோட கூட்டணி வைக்க போகுது. அதிமுக நமக்கு எதிரி, திமுக நமக்கு எதிரி. இதுல நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது? எனக்கு என்னன்னா ஒரு எதிரி வீழணும்னு நான் எதிர்பார்க்கறேன். நான் திமுக வீழணும்னு எதிர்பார்க்கறேன். திமுக வீழ்வதற்கு ஒரு எதிர்த்தரப்புல ஒரு மாபெரும் கூட்டணி வந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சீமான் அவர்களுக்கு அது இருக்கணும்ல. ஏன்னா அதிகமான பாதிப்பு திமுக ஆட்சி காலகட்டத்தில் உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் எத்தனை பேர் சிறைக்கு போனாங்க, ட்வீட் போட்டவங்க, ட்வீட் எழுதினவங்க எத்தனை பேர் வந்து சிறைவாசப்பட்டாங்க. இப்ப அந்த கோபம் உங்களுக்கு திமுக தரப்புல இருக்கணும்ல. அப்ப இது இது வந்து தேவையற்ற கோபமா தான் நான் பாக்குறேன். அவங்க கூட்டணி வச்சு வச்சுட்டு போறாங்க, நம்ம எதிர்க்க போறோம், அவ்வளவுதான். இப்போ நான் சொல்றேன், அதிமுகவோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் விஜய் அவர் ஒரு சந்தர்ப்பவாதி என்பதை அம்பலப்படுத்தி விடுவார். அவர் அங்க வந்து நியாயப்படுத்த முடியாது. அவர் சந்தர்ப்பவாதம் தான், அதை பயன்படுத்தி ஆனா அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள போகலாம், சட்டமன்றத்துக்குள்ள போகலாம், இவ்வளவுதான். பதவிகளை அனுபவிக்கலாம், அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு எடுத்தவொடனே ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு அவர் போயிடலாம். இங்கே நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அப்படிலாம் இல்லை. அதாவது கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள்லாம் நம்ம இருக்கணும். விஜய் அவர்கள் இருக்கணும்னு நம்ம எதுக்கு எதிர்பார்க்கணும்? அவர் இல்லைன்னா அவர் இல்லை, அவ்வளோதான். நம்ம எதிர்த்து விட்டு போவோம். உச்சபட்சமாக அதாவது தம்பி தம்பின்னு சொன்னவரை எதிரின்னு சொல்லிட்டு லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு விஜயலாம் எதிர்மறையாக பேசிட்டு இது கொள்கையில் கூமுட்டை அப்படின்னு விஜய பயங்கரமாக சீமான் முறையா சரியா? அது அது அதான் சொல்கிறேன், தடித்த வார்த்தைகளை தவிர்த்துறது நல்லது அரசியலுக்கு. தடித்த வார்த்தையில அவர் விமர்சிக்கிறாரு, ஆனா அவருடைய கருத்து அதுல சரி. விஜய் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு வந்து ஒரு சரியான கொள்கை கோட்பாடு இல்லைங்கிறதுல எனக்கு எனக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. அவர் ஒண்ணுமே சுதந்திர போராட்டத்துக்காக போராடி அஞ்சலி அம்மாவை ஒரு பக்கம் நிப்பாட்டுறீங்க, வேலுநாச்சியார் ஒரு பக்கம் நிப்பாட்டுறீங்க, ஆனா சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக பேசிய அம்பேத்கரும் இந்த பக்கம் நிப்பாட்டுறீங்க, காமராஜரும் இந்த பக்கம் நிப்பாட்டுறீங்க. இவங்க எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக இருந்தவர்கள். காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்துக்காக போராடி கொண்டிருக்கும் போது அம்பேத்கர் அதுக்கு எதிர்நிலையில் இருந்தார். காந்திக்கு எதிர்நிலையில நின்று இருந்தவர் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து சுதந்திரப்பட்ட இந்தியாவில் வந்து நமக்கு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி பட்டியல் சமூக மக்களை வெள்ளையர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க வைத்தவர் அம்பேத்கர். இந்த விமர்சனங்கள் எல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு வரலாறு நடந்து முடிஞ்சிருச்சு அதனால மூடி வச்சிருவோம் நினைக்காதீங்க, இதெல்லாம் பேசிதான் ஆகணும். அம்பேத்கருடைய நிலைப்பாடு என்பது சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அவர் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரு நபர். அதே போல ஈவேரா அவர்களும் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக நின்ற நபர். ஒருபடி மேலே போய் அம்பேத்கர் தான் சுதந்திர தினம் கருப்பு தினம்லாம் சொல்லலை, ஆனா ஈவேரா அவர்கள் என்ன பண்றாரு, சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலேயே சுதந்திர தினத்தை யாரும் கொண்டாடாதீங்க, சுதந்திர தினம் என்பது ஒரு கருப்பு நாள்னு சொல்லி காரணத்திற்காக அப்படி சொன்னார். அது வந்து ஒரு பக்கம் இருந்து அதிகாரம் மறுபக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டாக இருக்கிறது. அதெல்லாம் சப்பக்கட்டு அவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளையர்களுக்கு கூடவே இருந்துகிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு சேஃபுங்கிறது அவங்க யோசிச்சுட்டு இருந்தது. இந்தியாவுக்கு சுயராஜ்யத்துக்கு எதிராக நிற்பவர்கள் எந்த அளவுக்கு விடுதலை சிந்தனை கொண்டவர்கள் எனக்கு புரியல. சுயராஜ்யத்துக்கு எதிராக நின்று விடுதலைன்னு எப்படி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு கான்செப்ட், ஆனா அவங்க அப்படிதான் நின்னாங்க, அதுதான் அவர்களுடைய வரலாறு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் நிப்பாட்டிட்டு வைக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து இருமொழி கொள்கையை பேசிட்டு இந்த பக்கம் காமராஜர் வைக்கிறது
முரண் தானங்க. இருமொழி கொள்கைக்கும் காமராஜருக்கும் என்னங்க சம்பந்தம்? இருமொழி கொள்கைன்னு உங்க கொள்கைன்னு சொல்றீங்க. அப்ப அவங்களாம் கொள்கை தலைவர்கள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எதை, அப்ப நீங்க எப்படி சொல்லிருக்கணும் அப்படின்னா, காமராஜர் கிட்ட இருந்து நான் எதை எடுத்துக்கொள்கிறேன் நீங்க விளக்கி பேசணும். ஆனா காமராஜரே காந்திய கொள்கையை தானே எடுத்துக்கிட்டு தானே காமராஜர், காமராஜர் எடுத்துக்கொண்டது இந்திய தேசிய கொள்கை, காந்திய கொள்கையிலும் சரி காமராஜர் கொள்கையிலும் சரி மும்மொழி கொள்கை தான் இருந்ததே ஒழிய அது வந்து இருமொழி கொள்கையில கிடையாது. அவங்க இந்தியை வந்து தேசிய மொழியாக ஏற்றுக்கொண்டவர் காமராஜர். அவர் இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் காமராஜருடைய நிலைப்பாடுகளை நீங்க பாருங்க. இங்க தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்காரரே வந்து இத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறக்கக்கூடிய நிலையில இருக்குன்னா காமராஜர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, புரிஞ்சுங்களா? இப்ப காமராஜருடைய விடாப்பிடியான தனம் என்பது அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடு. இதை நாம் பேசித்தான் ஆகணும். காமராஜர் ஊழலற்றவர், ஒரு மாசற்ற மாணிக்கம், இதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்ல. ஒழுக்கமானவர், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா காமராஜருடைய அரசியல் நிலைப்பாடு தமிழ் இனத்திற்கு எதிரானதுன்னா ஆமா எதிரானது. அவர் கல்வியை கொண்டு வந்தார், அதுல மாற்றுக்கிறது இல்ல. கல்விக்கு அவர் முதன்மை கொடுத்தார், அதுல மாற்றுக்கிறது இல்ல. அப்ப எந்த இடத்துல காமராஜரை நீங்க வழிகாட்டியாக ஏற்கிறீங்கிறத சொல்லணும். பத்தாம் பொதுவா நீங்க வந்து இவங்க நான் போடுறேன் அவங்க நான் அஞ்சு கொள்கை தலைவர்களுக்கான விளக்கத்தை முறையா கொடுக்கல. ஓகே, அந்த இடத்துல வந்து அவர் தோல்வியாகத்தான் இருக்குது. அது ஒரு முரண்பட்ட தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அங்க. அது எப்படி பார்க்கப்பட்டு, நான் வெளிப்படையா சொல்றேன், அவங்களோட நோக்கம் என்னன்னா காமராஜரை இப்ப முன்னிலைப்படுத்தினா ஒரு சிலருடைய வாக்குகள் வரும்னு அவருக்கு தெரியும். சமூக வாக்கை, சமூக வாக்குகளை மனதில் வைத்துத்தான் அவர் இதை செய்திருக்கிறார். ஆனால் இது வந்து ஒரு அபத்த அரசியலாக நான் பார்க்கிறேன். நீங்க அவருடைய கொள்கை கோட்பாட்டுல உங்களுக்கு உடன்பட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஏத்துக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல காமராஜரை எதற்காக நீங்க முன்னிலைப்படுத்துறீங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். அப்ப காமராஜரோட இந்த நிலைப்பாடு தவறாக இருந்தது, இந்த நிலைப்பாடு சரியாக இருந்ததுங்கிறத நீங்க விளக்கி பேச வேண்டிய தேவை இருக்கு. இந்த இடத்துல விஜய் கோட்டை விட்டுட்டாரு, இந்த இடத்துல விஜய் சரிக்கிட்டாரு. விஜய் மாநாட்டில் செய்த தவறுகள் இதுல முக்கியமான. நான் வெளிப்படையா சொல்றேங்க, இஸ்லாமியர்களுக்காக அவர் யாரை முன்னிலைப்படுத்தினாரு? காயிதே மில்லத்தெல்லாம் ஏன் மறந்துட்டாரா விஜய் அவர்கள்? காயிதே மில்லத்தை அங்க காணமே, காயிதே மில்லத்தை சீமான் முன்னிலைப்படுத்திருக்காரு இஸ்லாமிய சமூகத்துல இருந்து. காயிதே மில்லத்தை முன்னிலைப்படுத்திருக்காரு, பழனி பாபா அவர்கள் முன்னிலைப்படுத்திருக்காரு. நீங்க வந்து அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, இது இது முழுக்க முழுக்க யாரை முன்னிலைப்படுத்தணும் யாரை முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வாக்கரசியலை மையப்படுத்தியே அவர் அந்த ஆட்களை தேர்வு பண்ணியிருக்காரு. அஞ்சலி அம்மாவை வந்து அவர் வன்னியருங்கிற அடிப்படையில தான் அவர் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிருக்காரு, வேற எதுவும் கிடையாது. வன்னியர்கள் மித்தவங்களை யாரை இப்ப வீரப்பனையோ இல்ல வேற யாரையோ கொண்டு வந்து நிப்பாட்டினா ஒரு ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும், அந்த இடத்துல விளக்கம் சொல்றது கஷ்டமா இருக்கும். தமிழர் வீரப்பனையோ கலியப்பெருமா இவங்களை ஒரு சிக்கல் ஏற்படும். அப்ப அம்பேத்கரையும் வெளிநாச்சரையும் கொண்டு வந்ததும் சமூக வாக்குகளை, சமூக வாக்குகளுக்காக தான். முத்துராமலிங்க தேவரை நிப்பாட்டினீங்க அப்படின்னா சில விஷயங்களை விளக்கி பேச வேண்டியது வரும். முத்துராமலிங்க தேவருக்கு பதிலாக வேலுநாச்சரை நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. வாக்கு வந்துடும், அந்த உளவியல் தான் யாரோ இதெல்லாம் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இது விஜயா பண்ணாரா இல்ல விஜய்க்கு பின்னாடி இருந்து யாராவது, அதே தான் காரணம். அம்பேத்கருக்கும் அதே தான். அப்ப பெரியாருக்கு, பெரியாருக்கு பிறமொழியாளர் வாக்குகளுக்காக, அதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. பிறமொழியாளர்கள் ஏன்னா கூடிய தெலுங்கு பேசக்கூடிய, ஆமா, ஏன்னா இவர் ஆள போறான் தமிழன், தன்னை தமிழர் இன்னும் முன்னிலைப்படுத்துற ஒரு அரசியலை இவர் செஞ்சு விட்டார். இதை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா பிறமொழியாளர்களுக்கு வந்து இவர் மேல ஒரு அயன்மை ஏற்பட்டுருமோங்கிற பயந்துகிட்டு ஈவரா, அது போக இன்னொரு அரசியல் அதுல இருக்கு, தன்னை வந்து பாஜகவுடைய பி டீம்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஈவரா கொண்டு நிப்பாட்டுறாரு. இந்த இந்த வேலையில தான் அவர் செய்யறாரு. இது அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர்களுக்கு புரியுது, அப்பாவிகளுக்கு புரியாது, சாமானியர்களுக்கு புரியாது. நம்ம தான் எடுத்து புரிய வைக்கணும். இந்த இடத்துல சந்தர்ப்பவாத அரசியல் வந்து ஒரு கருத்தியல் அரசியலை வீழ்த்திடக்கூடாது. சந்தர்ப்பவாதத்தை எடுத்துக்கொண்டு விஜய் அவர்கள் செயல்படுகிறாரோங்கிற ஐயப்பாட்டை நம்ம இங்க மக்கள் மத்தியில் வைக்கிறோம். அது சந்தர்ப்பவாத அரசியலும் கொள்கை அரசியலும் வந்து ஒத்து வர, விஜயோடது சந்தர்ப்பவாத அரசியலாக இருக்கிறது இப்ப. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இருக்கக்கூடிய ஆடை, ஏன்னாங்க தமிழ் தேசியத்தை பார்க்கக்கூடிய யாருமே திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னா சொல்லவே மாட்டாங்க. அது சந்தர்ப்பவாதம் தான் அதை பேசும். சந்தர்ப்பவாதம் தான் ரெண்டு பக்கமும் நின்றுக்கலாம், ரெண்டு பக்கமும் நம்ம ஆட்கள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் அதை பேசுவாங்க. எப்படியாவது ஆட்சிக்கு வந்தா போதும் அப்படிங்கிறது இரண்டு கொள்கைகளை பிடிக்க வச்சிருக்கா, அதுதான் அவருக்கான கொள்கைகளை வகுக்க வச்சிருக்கு. அது மட்டும் தான் அதிமுகவை விமர்சிக்காமல் தடுத்திருக்கு, அது தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு தூது விடுகிறது. இதுவளதான் விஷயம், அதான் நீங்க புரிஞ்சுக்கோ. விஜயோட மாநாட்டுல விஜய் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சாருன்னு பட்டியல் போட்டீங்க. ஆனா மாநாடு முடிஞ்ச ஒரே வாரத்துல தமிழக வெற்றி கழகத்தோட செயற்குழுவை கூட்டி 26 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. உண்மையிலே நான் வரவேற்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம், விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசிட்டு அடுத்த நாள் நாங்கள் பேசியிருப்போம். அதுலையுமே நான் சொன்னது என்னன்னா, எந்த ஒரு அரசியல் சார்ந்த, தமிழ்நாடு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வையும் அவர் பேசவே இல்லை. அதில் நதிநீர் பிரச்சனை பற்றி பேசல, தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள், எல்லை பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே அவர் பேசல. மாறாக ஒரு சும்மா கொள்கை கோட்பாடு ஒரு பொத்தாம் பொதுவாக போயிட்டாருங்கிறத நம்ம ஒரு விமர்சனம் வச்சிருந்தோம், அதில் சொல்லியிருந்தோம். இப்போ பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் இருக்காங்க அங்கே, நீங்கள் வந்து நிற்கலாம்ல, அங்கே வந்து நீங்கள் குரல் கொடுக்கலாம்ல, அதுதானே ஒரு மக்களுக்கான அரசியல், அந்த மக்கள் நம்ம மக்கள் தானே, நிற்கணும்ல, பேசணும்ல சொல்லிருந்தோம். அவர் அதை பேசியிருக்கிறார், எடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள், அதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். குலசேகரப்பட்டினம் ஏவுதல இதுக்கு வந்து அந்த கிராம மக்களுடைய நிலங்களை மத்திய அரசு மிரட்டி வாங்குதுலங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அதற்கு ஆதரிச்சு மத்திய அரசை பாராட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கால. இந்த சந்தர்ப்பவாத அரசியல்ங்கிறதுல விஜய் அவர்கள்கிட்ட இது
அந்த கான்ட்ரடிக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? இங்க படிச்சா ஏன்னா மக்கள் இது வந்து ஹைலைட் ஏர்போர்ட்டுக்காக இந்த மக்களை வஞ்சிக்கும் போது அது தவறுன்னு தெரியும் போது அது மட்டும் இல்லாம அந்த பகுதி மக்களை வஞ்சிக்கும் போது அதுவும் தவறு தான். ஹைலைட் ஆகப்பட்ட விஷயமா இருக்கனால இதை வந்து வெறும் எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாரு. அதை வந்து ஆதரி அது ஏன்னா பெருசா ஹைலைட் ஆகாத இஷ்யூவா இது வரைக்கும் இருக்கிறனால அதை ஒரு மாதிரி ஒரு போற போக்குல ஆதரிச்சுட்டு போறாரு. அப்ப என்னன்னா தவறு தானே? ஆமா அதான் தவறு தான். நீங்க ஏன் இங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே மக்களை பாதிக்காமல் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் இன்னும் தெளிவுபடுத்தணும். அவரோட கொள்கை கோட்பாடுல இதை வந்து அவர் சொல்றாரு, இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமல்லாம் பேசுறாரு. இங்க வந்து இயற்கைக்கு ஏவுதளங்கள் வரும் பொழுது அது எந்த அளவுக்கு இயற்கைக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அது தமிழகத்துடைய எல்லா விஷயத்தையும் ஒண்ணும் இல்லை. ஒரு போர் நடக்குது, எங்க தாக்குதல் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அங்கதான் தாக்குதல், அணுலை மையங்கள்ல தாக்குதல் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயுத கிடங்குகள்ல தாக்குதல் நடத்துவாங்க, ராணுவ முகாம்களை. அப்ப இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சுத்தி அதிகரிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட் தான், நம்ம மக்களுக்கு ஆபத்து தான். ஏன்னா தாக்கும் போது பக்கத்துல இருக்க ஊருக்கு மக்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்துட முடியாது, அவங்களும் சேர்ந்துதான் மடிவார்கள். அப்ப அதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம வந்து ஒரு அரசியலை அணுகணுங்கிறதையும் நம்ம சொல்றோம். ஆனா பரந்தூருக்கு நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தது நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க அங்க நேர்ல போனோம், நீங்க இங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க, அங்க நீங்க போனா எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்படும், மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் போங்கிறேன் நான். அது செயல்பாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா காட்டுங்க. நான் என்ன சொல்றேங்க, அவர் இப்பதான் அரசியலுக்கு வராரு, சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்யும். அந்த குறைகளை வந்து பூதாகரப்படுத்தி இதுதான் சான்ஸ் சொல்லி தட்டி விடணும்னு நான் நினைக்கல. ஆனா சந்தர்ப்பவாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அனுமதிக்க முடியாது. கொள்கை கோட்பாடோட வாங்க ஆதரிக்கிறோம். சந்தர்ப்பவாதத்தை தான் நான் தூக்கிட்டு வருவேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரொம்ப கொடிய சக்தியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். விஜய் அவர் மாறிடுவாரு. விஜய்க்கான எச்சரிக்கை அப்படிதான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். விஜய் வேற வழி இல்ல, இது விஜய்க்கான மக்களுக்காக, மக்களுக்கு சொல்றோம். ஏன்னா மக்கள் தானே விஜயை தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் புரிந்து கொள்ளணும். சந்தர்ப்பவாதத்தை யார் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அதனால வந்து இவங்க சந்தர்ப்பவாதத்தால் தான் நம்ம இழந்திருக்கோம் நிறையத்தையும். அதே போல இவரும் வந்தாருன்னா சந்தர்ப்பவாதத்தால் நம்ம இன்னும் அதிகமா இழக்க வேண்டிய சூழல் தான் ஏற்படும், அதை மக்கள் உணர்ந்துக்கணும். அந்த 26 தீர்மானங்கள்ல எது சூப்பரான தீர்மானம், நம்பர் 1 தீர்மானம்னா எது நல்ல தீர்மானம் சொல்லுங்க? எனக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம் தான் அது. ஏன்னா அது மத்திய அரசையும் எதிர்க்கும், மாநில அரசையும் எதிர்க்கும். ஏன்னா மாநில அரசும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரவாக தான் நிற்கிது. நீங்கள் திமுக காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நாங்களாம் வந்து அங்கே போகிறதுக்கு முயற்சிலாம் பண்ணோம், காவல்துறை உள்ளே அனுமதிக்கிறது இல்லை. அங்கே முழுக்க முழுக்க வந்து மீடியாக்காரங்களும் கூட உள்ளே விடாமல் அதனால தான் அங்கே செய்திகளை அங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே போராட்ட குழுவில் நான் பேசும் பொழுது கிட்டத்தட்ட வந்து 900 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க போராட்டம் தொடங்கி. எவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, வந்து வந்து உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு நாளும் அவங்க உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து நியூஸ்லலாம் ஹைலைட் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு தீர்மானம் ஹைலைட், ரெண்டாவது தீர்மானம் இயற்றது யாருக்கும் இது. அப்போ நீட்டுக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இன்ஃபேக்ட் திமுகவும் சொல்லுவோம் அதிமுகவும் சொல்லுவோம் நீட்டுக்கு எதிராக எதுன்னு. நான் கேட்கறது என்னன்னா யாராலையும் செய்ய முடியல. நீங்கள் தான் சொன்னீங்க செயல் செயல் செயல்னு சொல்லி, நீங்களே எடிட்டிங்லாம் பண்ணி 3 தடவை பேசுனீங்கள, அந்த செயலை செஞ்சு காட்டினா தான் உங்களோட தீர்மானத்துக்கு வேல்யூ. சும்மா நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் பேசிட்டு மட்டும் போயிடுற ஆள் இல்லை, நான் வந்து களத்தில் வந்து நின்னேன் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு பரந்தூருக்கு போங்கிறேன் நான், வேற ஒன்றுமே இல்லை. பரந்தூர் இது வரைக்கும் விஜய் களத்தில் இறங்கவே இல்லைல்ல, இப்போ வரைக்கும் இறங்கலை, இறங்கணுங்கிறேன் நான். இறங்கி நீங்கள் நான் வந்து மக்களுக்கானவன் தான், நான் சந்தர்ப்பவாதி கிடையாதுங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கு. தளபதி விஜயோட அரசியல் மாநாட்டில் அவர் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சிருக்காரு, என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேணும் அப்படின்னு நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி. இயக்குனர் நெல்சன் தயாரிப்பில் கவி நடிப்பில் பிளட்டி பெக்கர் தீபாவளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.